கேஎம்சிஹெச் கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இருக்கிற இந்த கோவை மெடிக்கல் சென்டர் அதாவது கேஎம்சிஹெச் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த காலேஜ் தான். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது, ரெண்டாவது ப்ரிஃபர் பண்ணுற காலேஜ் எது அப்படின்னா இந்த கேஎம்சிஹெச் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜ். இது வந்து 2019 உருவான ஒரு காலேஜ், மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்ட ஒரு காலேஜ் இது. 2019 சொல்கிறதுனா 2020-2021 ரெண்டு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட் தான் மேக்ஸிமம் அதில் வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஒரு புதுசாக வந்த காலேஜ்ன்றதுனாலும் இருந்தாலும் பில்டிங் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா மிக அளவு அதிகமான அளவு, அதாவது ஒரு பழமை வாய்ந்த காலேஜ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு புது காலேஜாக இருந்தாலும் அனைத்து ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாணவர்கள் கேஎம்சிஹெச்சில் சீட்டு கிடைச்சா போதுன்னு சொல்கிற நிலைக்கு அந்த காலேஜ் இன்றைக்கி நிலைமையில் இருக்காங்க. சரி, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டோட்டலாக சீட் எவ்வளோ நமக்கு அவைல் பண்ணுறாங்கன்னா 150 சீட் வரைக்கும் அவைல் பண்ணுறாங்க. இந்த 150 சீட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா 65% இந்த கவர்மெண்ட் கோட்டாவை கொடுத்துருவாங்க அந்த 150 சீட்டில். அரௌண்ட் வந்து 96 or 97 சீட் வந்து நமக்கு இதில் கவர்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருது. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 35%, அதாவது மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐக்கு சேர்த்து ஒரு 35% ரிமைனிங் இருக்கிற சீட் வந்து பிரிஞ்சிரும் அந்த 150. இந்த 65% சொல்கிற அந்த 96 or 97 சீட் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அதிலேயே வந்து 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்ந்தே வந்துடும். ஸோ இது வந்து சீட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 97 சீட்டையுமே அவங்க வந்து ஆஸ் பர் ரிசர்வேஷன் பாலிசி படி அவங்க பிரிச்சுருவாங்க 35% அண்ட் 20% அப்படின்னு சொல்லி, எம்பிசிக்கு 20% அப்படின்னு பிரிச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷனும் அந்த பர்சன்டேஜ் படி அந்த சீட்டை வந்து பிரித்து நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் முடிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கட் ஆஃப். ஸோ இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்குதுன்னு சொன்னால் ஃபீஸ்லாம் எவ்வளோ இருக்குன்றத நான் பின்னாடி சொல்கிறேன். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 2021 நமக்கு ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 542 வரைக்குமே வந்திருக்கு. பிசியில் வந்து 540 அண்ட் வந்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 512, எம்பிசி வந்து 506, எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க 422. ஸோ இந்த அளவுக்கு, ஏன்னா 2020 காட்டிலும் வந்து 2021 கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 11 புதிய மெடிக்கல் காலேஜ் நமக்கு வந்தது. ஸோ சாரி, ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு 4 புதிய காலேஜில் வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கவர்மெண்ட் காலேஜில் 11 புதிய மெடிக்கல் காலேஜ்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தினோட ஒரு விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நமக்கு 2021 கட் ஆஃப் வந்து குறைஞ்சி வந்திருக்கு கம்பேர்ட் டு 2020. சரி, இப்போ இதே 2021 கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 7.5% ரிசர்வேஷன், அதில் வந்து பிசிக்கு வந்து 256 வரைக்குமே வந்திருக்கு 2021. பிசிஎம் வந்து 235, எம்பிசி கேட்டகரியில் 271 அண்ட் எஸ்சியில் வந்து 248, எஸ்சி கேட்டகரியில் வந்து 209 சீட்டாக வந்து முடிஞ்சிருக்கு 2021. சரி, 20 ஜென்ரல் கேட்டகரி, அதாவது 20 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக 215-214 மார்க் இருந்தாவே ஓரளவு வந்து கட் ஆஃபில் முடிஞ்சுதாக தெரியுது 2020 கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷனுக்கு. அதுவே அந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓசிலாம் பார்த்திங்கன்னா 586 வரைக்குமே வந்தது. ஆனால் வந்து நம்ம 2021 542 முடிஞ்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 20 வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 562, பிசிஎம் வந்து 531, எம்பிசி கேட்டகரி 526 வந்தது. இப்போ எம்பிசியில் 526 வந்தது, 2021 506 குறைஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது காலேஜ் வந்தது, சீட் இன்க்ரீஸ் ஆனது அதுக்குரிய காரணம் தான் வந்து 2021 கட் ஆஃப் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி வந்தது காரணம். சரி, இப்போ கட் ஆஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ ஃபெசிலிட்டி இந்த காலேஜில் என்னென்ன இருக்குது? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபுட் அண்ட் மீல்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே எல்லா காலேஜிலுமே இருக்கிற விஷயம்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. குறிஞ்சி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து தங்குறதுக்காகவும், அதே போல் முல்லை ஹாஸ்டல் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்து தங்குறதுக்கு உண்டான அக்காமடேஷன் உண்ட ஹாஸ்பிட்டல் வந்து சாரி ஹாஸ்டல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஹாஸ்டல்லுமே வந்து லொக்கேட்டட் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வெளியில் கிடையாது. ஏன்னா வெளியில் இருந்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகம் வரும், காலேஜ் கேம்பஸில் இருந்தால் சேஃப்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க சேஃப்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேஎம்சிஹெச் காலேஜ் கேம்பஸ்லேயே அதுவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு, நியூட்ரிஷன் ஃபுட்டு அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே இன்டோர் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது. கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட்பால், த்ரோபால், ஹேண்ட்பால்,
டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் எல்லாமே வந்து அதில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இந்த காலேஜில் படிக்கணுமா நமக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ, ஒரு மடத்துக்கு யோசனை நம்ம கண்டிப்பாக அதை தான் இருக்கும். கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீஸ் 3.85 lakhs, அதாவது 4 lakhs சம்திங். இந்த 4 lakhs அப்படின்னு சொன்னாவே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸாக இருந்தாலும் ஹாஸ்டலோடு நீங்கள் எடுக்கிறீங்க, ஹாஸ்டலோடு சேர்த்து படிக்க போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 லட்சம் ரூபா வரைக்குமே உங்களுக்கு ஆகிடும். இந்த வித்தவுட் ஹாஸ்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஹாஸ்டலே வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து 2020 ஸ்டேட்டஸ் 2021 ஸ்டேட்டஸில் இருந்தது தான் வந்து 4 lakhs to 5 lakhs அந்த ரேஞ்சுக்கு வித்தவுட் ஹாஸ்டல் வரும். ஹாஸ்டலோடு சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 to 8 lakhs வரையும் கண்டிப்பாக போயிடும். மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து 12,50,000 வித்தவுட் ஹாஸ்டலாக இருக்கும். அதேபோல் ஹாஸ்டலோடு சேர்த்து படித்தீங்கன்னா ஒரு 15-16 லட்சரூபா வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக போகும். என்ஆர்ஐக்கும் அந்த மாதிரி தான், 23.5 கிட்டத்தட்ட 25 வரைக்குமே போகிறது வாய்ப்புகள் உண்டு வித் ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா. அப்போ ஃபீஸ் இந்தளவுக்கு உங்களால் அவைல் பண்ண முடியும், கட்ட முடியும்னா நிச்சயமாக நீங்கள் இதில் படிக்கலாம், நல்ல ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபீஸை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்லிட்டேன், தென் வந்து ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் இதனுடைய டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்புறமா கூட சொல்கிறேன். தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், தனி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.